கோவை மாநகர் மேற்கு மாவட்ட திமுக கவுண்டம்பாளையம் பகுதி சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பையா கவுண்டர் எனும் ஆர் கிருஷ்ணன் தலைமையில் இன்று காலை கவுண்டம்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கவுண்டம்பாளையம் திமுக நிர்வாகி எஸ் ஜே சரத் செய்திருந்தார். இது குறித்து கவுண்டம்பாளையம் திமுக நிர்வாகி எஸ் ஜே சரத் கூறுகையில், மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு கவுண்டம்பாளையம் பகுதியில் வறுமைக்கு கீழுள்ள சுமார் 5000 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி என இதுவரை 25 டன் அரிசி வழங்கப்பட்டுள்ளது. இன்று கவுண்டம்பாளையம் 5வது வட்டம் பகுதியில் 1000 பேருக்கு கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சியை மேற்கு மண்டல பொறுப்பாளர் பையா கவுண்டர் எனும் ஆர் கிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். 5 நாட்களாக எங்கள் பணி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். வணக்கம். நமது தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஆணைக்கிணங்க நமது மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் திரு பையா கவுண்டர் அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் நமது சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் கவுண்டமலை பகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் 5000 அருமிக்கோட்டு கீழ் உள்ள பகுதிகளில் 5-6 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசியை வழங்குள்ளோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,000 கிலோ அரிசி 25 டன் நாங்கள் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சுருக்கோம். இன்றைக்கி 5வது வட்டத்தின் சார்பில் 5வது வட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு இன்றைக்கி 1000 பேர்த்துக்கு வழங்குகிறோம். இது மேற்கொண்டு பணி நடைபெறும். தொடர்ந்து 5 நாட்கள் நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். நன்றி.